காஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இதுல. முதல்ல நீங்க வந்து சீடு வாங்குறீங்க இல்லையா? ஆமா. அது வாங்குறதுக்கு என்ன செலவாகும்? எனக்கு அந்த மக்கள் ஒரு நெருக்கடி அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ₹15. நேர்களுக்கு வணக்கம். சிவராமகிருஷ்ணன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சென்சேஷன். இது ரெண்டாவது எபிசோட், அக்ரேரியன் இன் எக்கானமி. நம்ம விவசாயம் செய்யலாமா, அதில் என்ன லாபம் நஷ்டம் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்கிற ஒரு எபிசோட். நம்ம கூட இருக்கிறது ஹரிஹரன். தொடர்ந்து நம்ம முதல் எபிசோடு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். முதல் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விவசாயம் செய்கிறது என்னென்ன காஸ்ட் இருக்குது. ஒரு ஒரு ஏக்கர் லேண்டில் கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும், 10-12,000 ரூபா வரைக்கும் செலவு இருக்குங்கிறத பார்த்தோம். ஒரு ஏக்கருடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கர் இந்த ஏரியாவில் போகிறது. இது வந்து மாயவரம் பக்கத்தில் இருக்கிற ஏரியா, 6 லட்சம் வச்சுப்போம். ப்ளஸ் போர்னுடைய காஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு அதோட 2 லேக்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் வயபிலிட்டி இந்த காஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. விற்கிற விலை 15 ரூபா பர் கிலோ. இது என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல் எபிசோடில் பார்த்தோம். இது தொடர்ந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அது அவசியம் அதிகம் பாருங்கள். உங்களுக்கு தொடர்ச்சி என்ன என்ன பேச போகிறவங்க உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம இங்கேருந்து விவசாயம் செஞ்சு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நெல் எடுத்தாச்சு, நெல் கதிர்கள் எடுத்தாச்சு, அடுத்து என்ன ஸ்டெப், அதனுடைய காஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். ஹரி, இப்போது இந்த அரிசி நெல்லில் நெல் கதிர்களை 60 கேஜிக்கு எடுத்துகிட்டு 32 கேஜி தான் வருதுங்கிற போது கிட்டத்தட்ட 55% தான் வெளியே வருது இல்லையா? கிடைக்கும். இது கூட தவிடு வருமா, பை ப்ராடக்ட் தான் வருது? தவிடு வரும். சரி, இப்போ தவிடனுடைய எவ்வளவுக்கு? ஒரு கேஜி வந்து 10 ரூபா. அப்போ வந்து ஒரு நீங்கள் அன்றைக்கி நம்ம மில்லை பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 ரூபா இதுலேருந்து தவிடு வெளியே வரும். அது கூட வரும் தவிடனுடைய டோட்டலாக வந்து ஒரு ஒரு 60 கிலோ பேக்கில் வந்து ஒரு என்ன ஒரு 10-15 கிலோ வரும், 100-150 ரூபா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ 9,000 ரூபா மூட்டையை வாங்கிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு அவுட்புட்டாக வருது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,700 ரூபா அவுட்புட் தான் வருது. ஆமாம், ரைட். ஸோ அவங்க விற்கிற என்ன ப்ரைஸில் விற்பாங்க? ஒரு 30-30% விற்பாங்களா? ஏன்னா வாங்கும் போது 15 ரூபா, அதில் டபுள் த அவுட் இன்புட் எடுத்தால் தான் அவுட் புட் வரும். ஸோ 35 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? 32-33-35 ரூபா அந்த ரேஞ்சு. ஸோ 30-35 ரூபா மில்லில் வந்து அரைச்சிட்டு அதை அரிசியாக கதிர்கள் எடுத்து அதை வந்து அரிசியை ஆக்கி நெல் எடுக்கிறாங்க. நெல் கதிர்கள் எடுத்து மில்லில் போட்டு அரைச்சி அதை நெல்லாக்கி அரிசியாக்கி அதை தவிடு வந்து பை ப்ராடக்ட். அது 150 ஸ்மால் டசன் பச் எனத்திங் வச்சு அது ஒரு அமௌண்ட்டு போகும், ஸ்மால் அமௌண்ட் தான் உள்ளே வரும். மீதியை வந்து அதை அரிசியாக்கி அந்த அரிசியை வந்து அவங்க ஹோல்சேலில் சப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55% இஸ் வாட் தி கெட் அவுட் ஆஃப் தி இன்புட். உள்ளே தள்ளுறது 55% மட்டும் தான் வெளியே வருது. ஸோ இந்த 55% தவிர இதை எடுத்து இதை வந்து விற்கிற விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34-35 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ இது வந்து ஹோல்சேலில் போகிறது இல்லையா? ஹோல்சேல். சரி, ஹோல்சேலில் போன பிறகு எவ்வளோ தூரம் கைமா வரும்? அது ஒரு 2 கை, ஒரு 2-3 தூரம் கைமா வருது. ஏன்னா இங்கேருந்து எடுக்கிறத வந்து ஹோல்சேல் எடுக்கிறாங்க. ஹோல்சேல் எடுத்துகிட்டு முன் காலத்தில் ஏதாவது இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் சிஸ்டம் மாறி இருக்கு. இப்போது அந்த ஹோல்சேல் எடுத்துகிட்டு அதை ஃபர்தராக தே கிவ் இட் டு த ரீட்டெயில் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். உதாரணத்துக்கு இப்போ இங்கே மாயவரம் பக்கத்தில் எடுக்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சென்னை சிட்டியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க வந்து கையில் வேர் ஹவுஸ் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் போட்டுருந்தாங்க. அவங்க எடுத்து கொண்டு போய் ரீட்டெயிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, அதை ரீட்டெயிலில் விற்கிறாங்க. ஸோ இந்த என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறது, என்ன ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற ரெண்டு ப்ராடக்ட் சொல்லுங்கள். இங்கே ADT 16. அப்போ நம்ம பார்த்த இப்போ பார்த்தோம்னா அது எவ்வளோ? ADT 45. அண்ட் PPT. ஸோ இந்த ADT 45 சார் சொல்கிறாரு, இந்த ADT 45 விலை ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 45 ரூபாய்க்கு விற்று போகிறது. ஸோ இங்கே மில்லுலேருந்து போகிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு 34 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அப்புறம் ஒரு 2-3 லெவலில் கை மாறி கடைசியில் ஒரு 45-50 ரூபா மேனிக்கு கிட்டத்தட்ட அதை வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசி மட்டுமே, இது வந்து சாப்பிட்ற அரிசி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. பிபிடிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெரைட்டி, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீட்டெயிலில் ஒரு 55 ரூபாய்க்கு விற்றுப்படுது. இதெல்லாம் நல்ல குட் குவாலிட்டி ரைஸ் இதெல்லாம்.
ஸோ அதாவது நீங்கள் நல்லா சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 15 ரூபாய்க்கு ஒரு சாகுபடி ஆகிற அரிசி இதை எடுத்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மில்லுலேருந்து அதை அரைச்சி 55% அவுட்புட் எடுத்து ஒரு 33 ரூபா 35 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹோல்சேலில் சப்ளை ஆகி அது ரெண்டு லெவல் கை மாறி கிடச்சி ரீட்டைல் ஷாப்ஸில் அது விற்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் அவுட்புட் எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்னு பொறுத்திருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 லிருந்து 55 ரூபா இந்த அரிசி. இதே வந்து ஒரு பொன்னி அரிசின்னு அதிகமாக இருக்கும். ஆமாம், 5 ரூபா 5 ரூபா அதிகமாக இருக்கும். ஒரு மாப்பிள்ளை சம்பவம்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் அவுட்புட் தகுந்த மாதிரி இது மேலே மேலே இப்போது இப்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே என்ன ஒரு கேள்வி அடுத்த கேள்வி கேட்பாங்கன்னா இப்போது சீடினுடைய விலை இந்த மாப்பிள்ள சம்பா இல்லாட்டி பொன்னி இல்லாட்டி பிபிடி பொறுத்து மாறுமா? கிட்டத்தட்ட அதே வரைய வேலையில் தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். சரி, ஒரு பெரிய டிஃப்ரெண்ட். அது 2000 ரூபா ஒரு பார்த்தோம் இல்லையா? ஆமாம். இது இதே மாப்பிள்ள சம்பானா எவ்வளோ? 2000 பொன்னின்னா ஒரு 2100-2050 அந்த பெரிய அது ஒன்றும் பெரிய மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரேட்ஸ் எல்லாமே ஒன்று. சரி, இப்போ கவர்மெண்ட் எடுக்கிற விலை 15 ரூபா ஒரு கேஜின்னு பார்த்தோம் இல்லையா? அது மாறுமா? அது மாறாது. அதுவும் மாறாது, ஃபிக்ஸ்டு. ஸோ அதுவும் ஃபிக்ஸ்டு. ஸோ அது இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலன்னா, பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ரைஸை நம்ம வந்து கிராப் பண்ணும்பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ ஆனால் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ரைஸ்லேருந்து அதிகமான லாபம் கிடைக்குங்கிற பொழுது ஏன் வந்து பொதுமக்கள் எல்லாருமே இப்போ வந்து ஒரு சிம்பிள் அட்லி இட்லி அரிசி போயிருந்தாங்க அதோடைய, ஏன்னா அதனுடைய அதுலேருந்து வர வரவு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குறைச்சலாக இருக்கும். ஏன் அதிகமான பெட்டர் குவாலிட்டி போகாத காரணம் என்ன? அதே பேர் போகாத காரணம் என்ன? இது கம்மியாக இது பண்ணாலும் சீட்ஸ் பெருசாக இருந்தாலும் அதிகமாக மகசூல் வந்தாலும் கொஞ்சம் லாஸ் ஆகாது. அது லாஸ் ஆனால் டோட்டலாக லாஸ் ஆகிடும். அது ஏன் லாஸ் ஆகும்? லாஸ் ஆகுனா அது நைஸுங்கிறதுனால அது கொஞ்சம் சமயத்தில் லாஸ் ஆகிடும். அது நைஸுங்கிறதுனால ஏதாவது படுத்துடும் படுத்துடும், அது ஸ்ட்ராங்காக இருக்காது, பயிர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஹார்டாக இருக்கிறதுனால இந்த ரைஸில் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கம்மியாகும், ஆனாலும் கம்மியாகும். கம்மியாக ஆனாலும் கம்மியாகும். அது வந்து படுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஆகிடும், அதனால போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறதுனால விவசாயிகள் அதில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படும். வேறு ஒன்றும், அதனால இது வந்து வந்த லாபம் குறைச்சலாக தான் போடுங்கிறது எண்ணத்தில் இவங்க எல்லாம் போயிட்டு வராங்க. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேயும் சரி கவர்மெண்ட் இ நாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வெப்சைட்டில் மூலமாக ஒரு மண்டி மூலமாக நம்ம நேராக சப்ளை பண்ணுறது ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? இல்லை, ஒன்று கிராமத்தில் அவேர்னஸ் இல்லை. அதாவது கவர்மெண்டில் ஆரம்பித்த ஒரு பெரிய பல நாம்ஸ், அதாவது பல ஒரு வித்தியாசமான வழிமுறைகள் இ நாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ஸ் மூலமாக எங்கே வந்து பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்கிறது, எங்கே விற்கலாங்கிறதுலாம் எல்லாம் இருக்குது. பட் யாரும் விவசாயிகள் அதை பற்றி நம்ம ஊரில் தெரியாததுனால அது யாரும் அதை பிரயோஜனப்படுத்திக்க முடியலங்கிறது தான் உண்மை. ரைட்டு, கடைசியாக ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டை வந்து என்ன அக்ரிகல்ச்சருக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மானியம் சப்சிடி என்ன கொடுத்துருக்காங்க, இதை 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 எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். என்னென்ன மானியங்கள் இருக்கு? மானியங்கள் வந்து நிறைய இந்த எருவுக்கே ஒரு டிஏபி கொடுக்குறாங்க, டிஏபி அதுக்கே மானியம். சரி, அந்த டிஏபிங்கிற மானியம் வந்து எரு சப்ளை பண்ணுற அந்த கம்பெனிக்கு போயிடும். கம்பெனி அதனால் கிடைக்கிற விலை குறைவான விலை, மரிய விலையில் நம்ம கிடைக்கிறோம். ரைட்டு, அந்த யூரியா எல்லாத்துக்குமே ஒரு 500 ரூபா 300 ரூபான்னு டிஏபி நேரம் அங்கே கொடுத்துட்டாங்க. கிடைக்கிற வேலை குறைச்சலாம் குறைச்சலாம் விலை கிடைக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, எல்லா எருவுக்குமே மானியம் உண்டு. சரி, ஸோ எருவுக்கு மானியம் இருக்கிறது தவிர இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக இங்கே என்ன அவுட்புட் கொடுத்தாலும் கொடுக்க எடுக்க ரெடியாக இருக்காங்க இல்லையா? ஆமாம். அது வீணாகிறது வாய்ப்பு இல்லை. 15 ரூபாங்கிறது கேரண்டீடான ப்ரைஸுங்கிறது அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் கவர்மெண்ட்டை சொல்கிற கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவங்க கொடுக்குற விலைக்கு நிச்சயமாக நிறைய ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அந்த 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 ஒரு ப்ராஃபிட் அமையலை? ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச வருஷத்துக்கு ரெண்டு போகத்தில் 40,000 ரூபா ஒரு ஏக்கர் ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஒரு 3 ஏக்கர் வச்சுப்போம். 3 ஏக்கர் ஒருத்தர் வச்சுருக்கறனா, இப்போ நீங்களே 3 ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபா மாதத்துக்கு 10,000 ரூபா பார்க்கலாம் இல்லையா? இந்த சுச்சுவேஷன் இருக்குது இப்போது. ஸ்மால் லேண்ட் ஓனர்ஸ், அதாவது ஒரு குறுகிய லெவலில் செய்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அவுட்புட் வராதது காரணம் என்ன அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறது சரியானு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, அந்த கிராப் டைட்டில் ஒரு மழை லைட்டாக பேஞ்சாலே முடிஞ்சிச்சு, டோட்டல் 3 மாதம் கஷ்டப்பட்டு எல்லாமே போயிடும். ஸோ அந்த ஒரு போச்சுன்னா ஒரு போகம் நமக்கு வீணாக போச்சுன்னா திரும்பி அடுத்தது சைன் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். திரும்ப ஆரம்பித்து அதுக்கு வழி அந்த சேராக்கி ஆரம்பிக்கிறது திரும்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதுதான் ஒரு ப்ராப்ளம், மெயின் பிரச்சனையே அது. அது வந்து ஒரு ரிஸ்க், அக்ரிகல்ச்சர் பெரிய ரிஸ்க். ஒன்று ரிஸ்க், அதுதான் மழை வருது, மழை வராதுதும் வராது, மழை வராமல் இருந்தாலும் ரிஸ்க். மழை வந்து பெருசாக பெஞ்சு அடிச்சுட்டு போனாலும் ரிஸ்க். மானியங்கள்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சப்சிடைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் தராங்க. அது அவேர்னஸ் இருக்கு எல்லாருக்கும், அது ஓரளவுக்கு இருக்கு இல்லையா? அது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பல விவசாயிகளுக்கு இன்டராக்ட் பண்ணதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா,
பெரும்பாலும் யாருமே கவர்மெண்ட்ல போய் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல அக்ரிகல்ச்சர் லோன் எடுக்கிறத விட எல்லாரும் வந்து சின்ன சின்ன அதாவது இங்க பிரைவேட் ஃபைனான்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட எடுக்கிறது தான் பெரும்பாலும் இருக்கு. அவங்க ஏன்னா உடனே கொடுத்துருவாங்க, கேட்கப்ப கொடுத்துறாங்க, டாக்குமெண்ட்ஸ் இல்ல உடனே கொடுத்துறாங்க. ஆனா வட்டி இது அதிகம். வட்டி என்ன என்ன வட்டி? அதெல்லாம் ரெண்டு வட்டி மூணு வட்டி கூட தான் வரும். மூணு வட்டி நாலு வட்டி வட்டி வரும். மூணு வட்டி நாலு வட்டியில கடன் வாங்கிட்டு தான் எப்படி நம்ம இங்க இருக்கிற விவசாயிகள் எப்படி சர்வே ஆக முடியும். அதாவது இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு இதனுடைய ப்ராசஸ் சரியா தெரியுறது தெரியல. ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி கிடைக்கோங்கிறது தெரிஞ்சாலும் எப்படி செய்யணும் என்ன பண்ணணுங்கிற ப்ராசஸ் சரியா ஓரளவுக்கு தெரியாதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது முழு மாநிலங்களுடைய ஒரு விவரம் இந்த இடத்துல முழுக்க கிராமங்களில் தெரியறது இல்லை. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் மெனி வெப்சைட்ஸ் மூலமாக அவேர்னஸ் ப்ரைஸ் அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம், அதுவும் வந்து நம்மளுடைய விவசாயிகள் எவ்வளோ ரீச் ஆகலை. நாலாவது விஷயம் கிராப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், அது எப்படி ஒர்க் ஆகுது? கிராப் இன்சூரன்ஸ் டோட்டல் ஏரியாவுக்கு உள்ளது பார்க்குறதுனால யாராவது நம்ம ஊரில் யாராவது கிராப் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்களா? இல்லைங்க, யாரும் கிராப் இன்சூரன்ஸ் இல்லை. இப்போ கவர்மெண்ட்டில் கிராப் இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஆரம்பித்து அதை செயல்படுத்தி வந்தாலும் கூட இந்த இடத்துல கிரவுண்ட் லெவலில் அவேர்னஸ் கிராப் இன்சூரன்ஸ் இல்லை. இப்போது கிராப் இன்சூரன்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மழையினாலேயோ ஏதோ காரணத்தினாலேயோ அவுட்புட் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது இந்த இன்சூரன்ஸ் இல் கவர் தி காஸ்ட் ஆஃப் த லாஸ், இதுதான் வந்து கிராப் இன்சூரன்ஸ். ஆனால் இந்த கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா யாருக்குமே அதை பற்றி அவேர்னஸே இல்லைங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணது பார்த்திங்கன்னா என்ன காஸ்ட்டு, என்ன ரெவன்யூ இருக்குது, என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது கவர் பண்ணோம். அண்ட் இதில் மானியங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோம். கவர்மெண்ட்னுடைய சப்சிடைஸ் லோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5% வருது. 7.5% கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கடன் வாங்குற என்ன ரேட்டில் இவங்கெல்லாம் பொது ஜனங்கள் விவசாயிகளை வாங்குற ரேட் பார்த்திங்கன்னா 2-3 வட்டியில் கடன் வாங்குறாங்க. அதாவது 36% 48% ரேஞ்சில் அவங்க கடன் வாங்குறாங்க. இது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவேர்னஸ் இல்லாதனால. ஸோ மானியங்களை பற்றி பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி பார்த்தோம், மிஷினரி கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் தராங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சமரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம், ஒரு மனசுக்கு சித்தமான விஷயம். ஏன்னா ஒரு தூய்மையான ஒரு காற்று இல்லையா, தூய்மையான காற்று, நம்ம ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு, நல்ல ஒரு நல்ல 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 ஒரு சாப்பாடுக்கு வழி பண்ணி தரக்கூடிய விவசாயம். இங்கிருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கோம், ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் ஹியர், இங்கிருந்து தான் வந்திருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட விவசாயம் பண்ணுறது முதல்ல விஷயம், நமக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். ஏன்னா எல்லாருமே விவசாயம் பண்ணலாம் அப்படி நினைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா அது கீழே இறங்கி வேலை செய்யணும், நீங்கள் வேலை செய்யணும். அப்படி இல்லாட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு நம்பகரமான ஒரு நபர்கள் உங்களுக்கு கிடைச்சா கையில் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அவங்க ஒரு ஏன்னா அவங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 15 பேர் தேவை. அப்படிங்கிற போது அந்த 15 பேர் கூட்டி வச்சு அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி செய்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. ஸோ இது ரெண்டும் இது முதல் அத்தியாவசியமான தேவை. ரெண்டாவது என்ன லாபம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த லாபம் போருமானால், இந்த லாபம் வச்சு நம்ம செயல்படுத்த முடியுமானால் செய்யலாம். ஆனால் இது எப்படி நம்ம ஒரு ஒரு ப்ராஃபிட்டபுளாக பண்ணக்கூடிய வழி என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் அக்ரிகல்ச்சர் லோனை வாங்கி நம்ம வந்து செயல்படுத்தலாங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு விதம் இதில். ஆனால் 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ வச்சு செயல்படுத்துறத விட ஒருத்தர்கிட்ட கிட்ட ஒரு லேடஸே வந்து ஒரு ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் வாங்கி செயல்படுத்தும் பொழுது அந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் கொஞ்சம் குறையும் குறையும் இல்லையா, குறையும். ரெண்டாவது மெக்கனைசேஷன் பண்ணலாம். ஏன்னா இங்கே இதே அவர் சொன்ன ஒரு காஸ்ட் இருக்காங்களே, எனக்கு இப்போ விவசாயத்தை என்ன பெரிய ப்ராப்ளம்னா, நான் வந்து இருந்த ஒரு கடைசி 4 வாரங்கள் நான் என்ன தெரிஞ்ச எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் சிட்டி பக்கமாக கிளம்பி போயாச்சு. லேபர் கிடையாது, லேபரே இல்லை, லேபர் இல்லாத தான் பெரும் பிரச்சனை. இப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் இல்லை மெக்கனைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அறுவடை பண்ணுறதுக்கும் மிஷின் இருக்குது, கிராப் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது, பிளான்ட் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. ஸோ ஆனால் அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது எவ்வளோக்கு அளவுக்கு நமக்கு லேண்டு பெருசாக இருக்கும், அவ்வளோக்கு காஸ்ட் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போ 10 ஏக்கர் 15 ஏக்கர் வாங்கி செயல்படுத்தும் பொழுது அதில் இருக்க கிடைக்கக்கூடிய லாபம் பெருசு. ஸோ ஒரு விவசாய லெவலே நம்ம யோசித்தோம்னா, ஏன்னா இது பார்க்குறது இங்கே விவசாயி கூட இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு கூட்டுறவு முறையில் அதாவது கோஆப்ரேட்டிவ் முறையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 3 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கரோ பண்ணுறத தவிர, சொல்கிறது சுலபம் செய்கிறது கஷ்டங்கிறது இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், ஒரு ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் நிலத்தை சேர்த்து ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்த்து கூட சேர்த்து அவங்களுடைய அவுட்புட் அவங்களோட அவங்க வரதுலேயும் வர சாகுபடி சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு அக்யூமுலேட் பண்ணி அதை ஹோல்சேல் பேசிஸில் நீங்களே ஒரு மில்லில் எடுத்து எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு நீங்கள் நேராக சப்ளை பண்ண முடியுமானால் நீங்கள் ஒரு 2 லேயர் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ 2 லேயர் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டு விஷயம், ஒன்று கன்சாலிடேஷன் ஆஃப் த லேண்ட் ஒன்று, ரெண்டாவது டைரக்ட் சப்ளை டு த ரீட்டைல் ஷாப்ஸ், கன்சாலிடேஷன் ஆஃப் த லேண்ட் அண்ட் டைரக்ட் சப்ளை டு ரீட்டைல் ஷாப்ஸ், இது ரெண்டு தான் முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் உங்கள் மேலும் லாபகரமாக அமையும். ஸோ அதாவது இது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம், எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் செய்கிறது சுலபம் இல்லை. இதற்கான சில வழிமுறைகள் இருக்குது, இந்த வழிமுறைகளை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்.
மிக்க நன்றி. பார்த்தவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது காமெண்ட்ஸ் இருக்குமானால் நீங்கள் வந்து இதை யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிஸ் இருக்குமானாலும் கூட நீங்கள் இதை தெரிவிக்கலாம். வி கம் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் ஆஃப் மேனேஜிங் மணி, வி மேனேஜ் அண்ட் மல்டிப்ளை மணி. எங்களுக்கும் இது வந்து ஒரு புது அனுபவம், பார்த்தவர்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.